தன்னோட உடல் உறுப்புகளால இருந்து போற சில அனிமல்ஸ் பத்தி தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பாக்குற நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த புதுசா கத்துப்பீங்க. நம்ம முதல்ல பார்க்கும்போது ஷாக்கிங் இல், இதோட உடம்புல எல்லாம் பாத்தீங்கன்னா குட்டி குட்டி பேட்டரி செல்ல எலக்ட்ரோலைட்ஸ் அப்படின்ற ஒரு பவரால கவர் ஆயிருக்கும். இதோட உடம்புல இருந்து 800 வால்ட் வெளியில வரும். நம்ம வீட்டோட கரண்டே பாத்தீங்கன்னா 230 வால்ட் தான். அப்ப நீங்களே பாத்துக்கோங்க எவ்வளவு கரண்ட் இதுல இருந்து வெளியில வரும்னு. இதோட கரண்ட் இது வெளியில அனுப்புறப்ப மத்த அனிமல்ஸ்க்கு தான் தொந்தரவா இருக்கும். ஆனா சில சமயம் இதுக்கே ரொம்ப தொந்தரவாயிடும். எப்படின்னா இதோட வால் பகுதி மற்றும் தலைப்பகுதியில தான் ஹார்ட் மூளையும் இருக்கு. அந்த ஒரு பகுதியில பேட்டரி மாதிரி இது பிரிக்கலாம். அதோட மண்டையில பிளஸ் ஆகும், வாலோட பகுதியில மைனஸ் ஆகும் இருக்கும். இது ரெண்டும் ஒரே நேரத்துல மேட்ச் பண்றப்ப இதோட கரண்ட் சம ஷாக் ஆகி இதே இறந்து போறதுக்கு சம வாய்ப்பு இருக்கு. அதனால எலக்ட்ரிக்கில் அடிக்கடி சில நேரத்துல கரையில இன்னும் குளத்துல எல்லாம் ஒதுங்கி கிடக்கும். தப்பி தவறி கூட இது எங்கேயுமே தொற்றாதீங்க. நம்ம ரெண்டாவது பார்க்க போறது எலிகள் மூலமா வர டெய்ல் டெத். அதாவது ஒரு எலி வந்து 12 குட்டியை போடும். அந்த 12 குட்டி கிட்டத்தட்ட 144 குட்டியை போடும். அப்புறம் இந்த 144 குட்டியும் கிட்டத்தட்ட 12 போட்டுச்சுன்னா கிட்டத்தட்ட 15,000 குட்டிகள் உருவாகும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஏதாவது சந்துலியோ புந்துலியோ தான் வாழும். அந்த ஒரு நேரத்துல எல்லா எலியும் ஒரே நேரத்துல பக்கத்துல இருக்கிறப்ப அதோட வாழ்கள் சுருண்டு மாட்டிக்கு ஒரே இடத்துல கொஞ்ச நாள் இருந்து அதுக்கு சாப்பாடு தண்ணி அது மாதிரி எந்த உணவும் கிடைக்காம சீக்கிரமாவே இந்த எலிகள் இறந்து போயிடும். இதுதான் டெய்ல் டெத் அப்படின்றாங்க. ஒரு வாழால வர அதோட பிரச்சனைகள். இது எலிகள் மட்டும் இல்லாம பாம்புகளுக்கும் வரும். பாம்புகள் தன்னோட சுயநினைவு நர்வஸ் நரம்ப வந்து விட்டுட்டா இந்த மாதிரி பிரச்சனைகள் பாம்புக்கும் வருமா? கேக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. நான் படிக்கிறப்ப இப்படிதான் சம ஆச்சரியமா இருந்தது. பாம்புகளோட நரம்புகள் சுய நினைவை இருக்கிறப்ப இது மாதிரி பிரச்சனைகள் வருமா? இதே மாதிரி ஸ்பேஸ் ரிசர்ச்ல பாம்பை இப்படி பண்ணிருக்காங்க. அப்ப பாம்போட எலும்புகள்ல இருக்கிற நரம்புகள் எல்லாமே சுயநிலவு இருந்து போய் அதுகள் அப்படியே சுருண்டி ஒரு நாட் அதாவது ஒரு முடிச்சு மாதிரி போட்டு அதே தானே இறந்துச்சு. நம்ம மூணாவது பார்க்க போறது நெயில் டெத். அதாவது சில அனிமல்ஸ்க்கு நகங்கள் எக்கச்சக்கமா வளரும். உதாரணத்துக்கு மாட்டோட கொம்பு, சில காளைகளோட கொம்பு, அது மேலேயே வந்து சில நேரத்துல மாட்டிக்கும், சில நேரத்துல கண்ணில் குத்திடும். அதே மாதிரி இந்த கழுதை அந்த குதிரைக்கெல்லாம் எப்படி நம்ம நகை வெட்டுறோமோ அதே மாதிரி அதுகளோட நகமும் யாராவது வெட்டி விடணும். இல்லைன்னா அந்த நகை வளர வளர வெயிட் தாங்கி போன் வீக்னஸ் ஆல இந்த ஒரு அனிமல்ஸ் எல்லாம் சீக்கிரமாவே இறந்து போயிடுமா? நம்ம என்னதான் அதுக்கு சத்தான சாப்பாடு கொடுத்தாலும் இதோட நெயில் வெயிட் தாங்காம இதோட போன் எல்லாமே வீக் ஆகி சில நேரத்துல அதெல்லாமே கிராக் ஆயிட்டு போன் வந்து வீக்னஸ் தாங்காம சீக்கிரமா உடஞ்சி இந்த அனிமல்ஸும் செத்துரும். இதே மாதிரி தாங்க இதுவும் பச்சோந்தி. பச்சோந்தி பாத்தீங்கன்னா அதுவும் கலர் மாறிக்கிட்டே இருக்கிற ஒண்ணுதான். ஆனா இதுவும் சில நேரத்துல நெயில்ஸ் அதிகமா வளர்ந்து அப்படியே சுருங்கி எலும்பு கூடாயி அதே இடத்துல இறந்துருமா? அதே மாதிரி தாங்க முதலையும். இதுல வந்து வேற மாதிரி இருக்குமா? ஆனா முதல்ல வெளியில வந்து இறந்து போவதான், தண்ணிக்குள்ளேயே இறந்து போயிடுமா? அதை கண்டுபிடிச்சு எடுக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமா? அப்ப ஜூல இருக்கிற அனிமல்ஸ் எல்லாமே நல்லபடியா பத்திரமா பாத்துருப்பாங்கல்ல. நம்ம நாலாவதா பார்க்க போறது ரெட் பக். இந்த ஒரு ரெட் பக் பாத்தீங்கன்னா சைனால அதிகமா இருக்கும். இதோட மேல் தோல் பாத்தீங்கன்னா நல்லா கரட்டையா உருட்டையா இருக்கும். உள்ளு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா எந்த மனிதர்களுக்கும் மற்றும் விலங்குகளுக்கும் எந்த ஒரு பாதிப்பையுமே தராதான். ஆனா இது குட்டிகள் போடுறப்ப கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான குட்டி வரும். இது குட்டி போடுற நேரத்துல ஜாஸ்மின் டோரா அப்படின்ற ஒரு பழத்தை கூட கூட்டு வந்துருமா? அந்த ஒரு பழத்தை இது மேல நல்லா பூசிக்குமா? அப்புறம் இது இறந்த பிறகு இதோட குட்டிகள் வந்து அம்மாவை அப்படியே அதாவது ஆமைகள் வந்து எப்பயுமே பொறுமையா தான் நகரும். அதே மாதிரி அதுக்கு மேல ஓடு இருக்கும். இது எப்பயாவது திரும்பி படுத்துட்டு அவஸ்தப்பட்டதுன்னா அதை தூக்கி விட இன்னொரு ஆமை இல்லைன்னா வேற யாராவது தேவை. அப்படி யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்களா, இந்த ஒரு ஆமை கிட்டத்தட்ட 4-5 நாள்ல எந்த தண்ணி சாப்பாடு உணவு எதுவுமே கிடைக்காம இறந்துருமா? நம்ம ஆறாவதா பார்க்க போறது வேல்ஸ் டெத். அதாவது வேல்ஸ்ங்க எல்லாமே ஒரு இடத்துல கரை ஒதுங்கி இருந்தது, போய் பார்த்தா எல்லா வேலுமே இறந்து போய் கிடக்குது. இதுக்கு யாருடா காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கான காரணம் மனிதர்கள் தான். இது மட்டும் இல்லாம ஒரு வேலோட சத்தம் எவ்வளவு இருக்கும் தெரியுமா? கிட்டத்தட்ட 174 dB. ஒரு ஜெட்டோட சவுண்டே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 140 dB தான். ஆனா ஒரு வேலோட சவுண்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 174. அவ்வளவு சத்தத்தை கத்தி தான் ஒரு சிக்னலா அது வெளியிடுமாங்க. இந்த ஒரு சவுண்ட ஒரு சிக்னலா வச்சு அதோட நிறைய வேட்களுக்கு நிறைய ஒரு சிக்னல் அனுப்பும்.
ஆனால் இந்த நடுவில் கப்பல்லாம் வந்து, இது மட்டும் இல்லாமல் மிலிட்ரி கப்பல் நிறையா இந்த மாதிரி கப்பல்கள் வந்து இதோட வேல் சிக்னலை வந்து நடுவில் கட் பண்ணிடுறாங்க. அதாவது கப்பல் நடுவுலேருந்து ஒருத்தவங்க சிக்னல் அனுப்புகிறப்ப அதோட சிக்னல் சவுண்டு தான் சமையல் கேட்கும், இந்த வேல்களோட சவுண்டு எதுவுமே கேட்காது. இந்த ஒரு வேல் அனுப்புகிற சிக்னல் மூலமாக தான் மற்ற வேல்கள் எல்லாமே வரும். ஆனால் இப்படி அனுப்புகிற சிக்னல் மூலமாக எந்த வேலுங்களுக்குமே கரெக்டான ஒரு சிக்னல் போய் சேராதனால எல்லாமே இது மாதிரி இறந்து போயிடுது. ஓகே வியூவர்ஸ், இதில் வந்து அனிமல்ஸ் எப்படி தானாகவே இறந்து போகிறதோ இந்த ஒரு விஷயத்தை பார்த்தோம். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வலகெடுக்கலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ போகலான்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். டாட்டா, பை பை, சி யூ.